அரியலூர் பாஸ்கர் கூறின மாதிரி கிட்டத்தட்ட 44 அப்புறம் இந்த பையில இருந்து குடும்பத்தை பிரிச்சு எடுக்கிறோம். அமைப்பு வந்து சுத்தமா நீக்கிறணும், ஏன்னா அப்பதான் இது குங்குமத்தோட கலக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேல்பூதியை நம்ம சுத்தமா எடுத்தாலே அதுக்கப்புறம் கீழ்பூதியை பிரிச்சுக்கலாம். சாணம் ரொம்ப நல்லா இருக்கிருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஜாயிண்ட் தான். இந்த ஜாயிண்ட்ல இருக்கிற சாணத்தை சரியா நீக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா சுத்தப்படுத்திக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். கடினமா இருக்கு சாணம் வந்து 48 நாள் வச்சிருந்தா இந்த மாதிரி இறுகி வரும்.
இதுதான் அதோட அமைப்பு. இப்படிதான் இருக்கும். நம்ம ஊரில் குடமுழுக்கு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கலையத்தில் சுற்றுற கயிறு மாதிரி ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா மேலே இருக்கிற மூடியை வந்து கட்டுறதுக்கு இந்த அமைப்பில் சுற்றினா கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். இந்த சாணம் வந்து நாட்டு மாட்டு சாணம் தான், இதில் போட்டுக்கிறது. நல்லா மண் இந்த கலசத்தில் நல்லா ஒட்டி வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக பிரிக்க வேண்டியிருக்கும் மொத்தத்தையுமே. நாற்பத்தெட்டு நாள் இதை நம்ம வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடயே பிரிங்க. அதே போல சுத்தப்படுத்துறது ஒரு பத்து துணியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சாண மண் கலையத்துலேருந்து வந்துடும், எளிமையாக வந்துடும். கொஞ்சம் நேரம் இருக்கும் வர்றதுக்கு, அதனால் ஒன்றும் நன்றாக எரிகிறது.
மெயினாக பிரிக்க வேண்டிய பகுதி வந்து இந்த மேல் பகுதி தான். அதிக கவனம் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, நல்ல திருநீர் குங்குமம் பூசி உள்ள சாணம் வச்சு மூடியிருக்கேன். அந்த திருநீர் குங்குமம் இருக்குது. பகுதியை தொடச்ச உடனே உடனே எடுக்க வேண்டாம். கீழ்பகுதியை முழுவதுமா சாணம் சிதறாம நீங்க சுத்தப்படுத்திருங்க. கிட்டத்தட்ட 48 நாளுக்கு மேலான முயற்சி, அதனால ரொம்ப கவனமா எடுக்கணும். கலர் பாருங்க, ஒரு நாள் ஆகி சாணத்துக்குள்ள வச்சிருக்கோம்.
48 நாள் அதற்கு மேலாக வைத்திருந்த இந்த புண்ணும் எப்படி உள்ள இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். இத பாருங்க, இந்த அமைப்புல தான் இருக்கு. நாற்பத்தெட்டு நாளைக்கு பிறகு மஞ்சள் வெண்காரம் படிகாரம் எலுமிச்சம்பழம் சிப்பி சுண்ணாம்பு நீர் இதெல்லாம் கலந்த குங்குமம் நல்லா பொடியாக்கி தூளாக்கி அதை உருட்டி உள்ள வச்சிருந்தது 48 நாளுக்கு அப்புறம் இந்த அமைப்புல இருக்கும். ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த புது மண்சட்டி
உள்ள உருட்டி வச்சிருந்த குங்குமம் வந்து கொஞ்சம் பெரிய கட்டியா இருக்கு, அது கொஞ்சம் சிறியதா உடச்சு விட்டுட்டு அதை அப்படியே வெளியில எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதை எடை பார்த்துடலாம். சுமார் 1 கிலோ எடையுள்ள இந்த மண்சட்டி இப்போ அதை ஜீரோ பண்ணிடலாம். இது ஜீரோ பண்ணியாச்சு. இப்போ இதுல இந்த குங்குமத்தை போட போறோம்.